ப்ளூ பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வித் லைவ் கோட் எக்ஸ்பிளனேஷனோட இது மூணாவது கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைவ் எக்ஸ்பிளனேஷன்னால உங்களுக்கு கிளியர் கட்டாக எல்லாமே டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக வந்து ஜாப் சர்ச் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே மூணாவது கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎம்எல் டேகும் எலமெண்ட்டும் ரெண்டும் ஒரே விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் சேம் திங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரெண்டு கொஸ்டினுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐ டேக்லேயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோஸும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் இஸ், அதாவது ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பிளாக் எலமெண்ட்னா என்ன, இன்லைன் எலமெண்ட்னா என்னன்றதை பார்த்துருக்கோம். ஸோ இன்லைன் எலமெண்ட்டை பிளாக் லெவல் எலமெண்ட்டாக மாற்ற முடியுமா அப்படின்றதுக்கான ஆன்சரையும் நம்ம ரெண்டாவது வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம், ரெண்டாவது கொஸ்டின் அண்ட் ரெண்டாவது வீடியோ. ஸோ மூணாவதாக இப்போ நம்ம பார்க்க போகிறது எலமெண்ட்டு, டேகும் எலமெண்ட்டும் ஒரே விஷயமா அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பேசுனது என்னென்னா, காலேஜில் படிக்கிறீங்க, அவங்களுக்கு வந்து ஹெச்டிஎம்எல் ஆல்ரெடி ஒரு சப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, டேகுன்னு சொல்லி ஹெச்டிஎம்எல் இதுவுமே ஒரு கொஸ்டின் தான். ஹெச்டிஎம்எல்லாம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறதோட நிப்பாட்டாமல் அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஸோ ஹெச்டிஎம்எல் இஸ் அ லாங்குவேஜ் டு கிரியேட் அ வெப்பேஜ், இட்ஸ் எக்ஸிக்யூட்டபிள் இன் அ ப்ரௌசர் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ அதில் உள்ள டேக்ஸ் எல்லாம் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவ் டேக், ஹெட்டிங் டேகு, ஃபார்ம் டேகு, டேபிள் டேக், இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டெவலப்மெண்ட் சைடு வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதே இந்த எலமெண்ட்ஸ் அப்படின்றது தான். ஸோ அந்த எலமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ க்ளோசிங் டே, ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக், இது வந்து நீங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் காலேஜில் வந்து காலேஜோ ஒரு ஃப்ரெஷரோ ஒரு ஹெச்டிஎம்எல் பற்றி பேசிக்காக ஹெச்டிஎம்எல்லாம் என்னென்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த டேக்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஓப்பனிங் டேக் அப்படின்றதும் க்ளோசிங் டேக், இதுக்குள்ளே தான் வந்து கண்டென்ட் போடணும், இது வந்து ப்ரௌசரில் வந்து நமக்கு வியூ ஆகும் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த டேக், அதாவது ஓப்பனிங் டேகும் ஒரு டேக் தான், க்ளோசிங் டேகும் ஒரு டேக் தான். ஸோ இது ஒரு டேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இதுக்கு நடுவில் கொடுக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட், நம்மளுக்கு எந்த இந்த டெக்ஸ்ட் தான் வந்து ப்ரௌசரில் வந்து அந்த வெப்பேஜில் வந்து நமக்கு தெரியும், அந்த கண்டென்ட்டை நம்ம கண்டென்ட்னு சொல்கிறோம், அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கண்டென்ட்னு சொல்கிறோம். ஸோ ஓப்பனிங் டேக் அண்டு க்ளோசிங் டேக் பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டு பேராகிராஃபை நம்ம வந்துட்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மொத்தமாக இந்த மூணையும் சேர்த்தது தான் இந்த எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே எக்ஸாம்பிளை நான் இங்கே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ பி ஸ்டார்ட் டேக், பி க்ளோ எண்டு டேக். ஸோ திஸ் இஸ் பேராகிராஃப் அப்படின்றது டெக்ஸ்ட்டு, இது மொத்தமாக சேர்த்தது தான் இந்த ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்டை. இன்னொரு டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, இன்ஸ்பெக்ட் எதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எலமெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் வந்து அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டு, டேக்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக தான் அது பார்க்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ன்றது ஒரு எலமெண்ட்ஸ், பாடி அப்படின்றது ஒரு எலமெண்ட். இந்த பாடிக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச் ஒன், ஹெச் டூ, ஸ்பேன் டேக், ஐ டேக், பாடி டேக், இது எல்லாமே சேர்த்து இது ஒரு எலமெண்ட். இந்த ஓப்பனிங் டேக்கும் க்ளோசிங் டேக்கும் இருக்கக்கூடிய இந்த செக்ஷன் தான் வந்து ஒரு எலமெண்ட். ஸோ இந்த எலமெண்ட் வந்து ஹெச் ஒன் இது ஒரு எலமெண்ட், ஹெச் டூன்றது ஒரு எலமெண்ட், ஸ்பேன்ன்றது ஒரு எலமெண்ட், ஐன்றது ஒரு எலமெண்ட், எல்லாமே பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ எலமெண்ட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகி தான் ஒரு பேஜை வந்து கிரியேட், டேக்ஸு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குரூப் பண்ணி தான் ஒரு எலமெண்ட், எலமெண்ட்டை குரூப் பண்ணி தான் ஒரு வெப்பேஜ் வந்து கிரியேட் ஆகுது, அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டுமே, அதாவது டேகும் எலமெண்ட்ஸும் ஒரே விஷயமா அப்படின்னா கிடையாது. நோ, ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸ் ஆர் டிஃபைன்டு பை த ஸ்டார்டிங் டேக். அதை ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்டே வந்து ஸ்டார்டிங் டேகை வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். மே கண்டெயின் சம் கண்டென்ட் அண்ட் த க்ளோசிங் டேக், மூணுமே சேர்ந்தது தான் ஸ்டார்டிங் டேக், கண்டெயின் சம் டெக், சம் கண்டென்ட் அண்ட் ஏ க்ளோசிங் டேக், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஹெச்டிஎம்எல் எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெச் ஒன் அதுலேருந்து ஹெச் ஒன் க்ளோசிங் டேக், உடல ஹெட்டிங் ஒன், இது வரைக்கும் வந்து ஒரு எலமெண்ட் ஹெச்டிஎம்எல் எலமெண்ட். பட் ஜஸ்ட் ஹெச் ஒன் இஸ் ஏ ஸ்டார்டிங் டேக், ஹெச் ஒன் க்ளோசிங் டேக் இஸ் க்ளோசிங் டேக்,
நம்ம என்ன டீட்டெயிலாக பார்த்தோமோ அதை தான் அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். HTML எலமெண்ட்டும் டேகும் ஒன்று கிடையாது, அது ரெண்டுமே வேற வேற. ஸோ டேக்ஸ் ஸ்டார்டிங் டேக் இருக்குது, க்ளோசிங் டேக் இருக்குது, ஊடால் நம்ம என்ன டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணணுமோ அதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் டேக், கண்டென்ட் அண்டு எண்ட் டேக், இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் ஒரு எலமெண்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் க்வெஸ்சனில் பார்ப்போம்.